கேஜிஎஃப் படத்தில் ஹீரோவோட என்ட்ரி சீன், ராக்கி பாய் நடந்து வரப்போ அப்படியே நல்லா பிஜிஎம் எடுத்து போட்டு ஒரு பியூரான கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை தியேட்டரில் பார்க்குறப்போவோ இல்லை நம்ம மொபைலில் பார்க்குறப்போவோ இன்னமும் அதே அளவுக்கு கூஸ்பம்ஸை ஏற்படுத்தும். இங்கே ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷன் தன்னோட ரெகுலர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களையே இதை விட கூஸ்பம்ஸ் அதிகமாக கொடுக்குற மூமெண்ட்டாக பண்ணியிருக்காரு. வேறு யாருமே கிடையாது, ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின். ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் எந்த ஒரு நாட்டுக்கும் போக முடியாத மாதிரி அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் போயிட்டு அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினலாக அறிவித்து, எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அவரை பிடிச்சி கொடுக்கணும், ஐசிசி கிட்ட இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் கிட்ட பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உத்தரவுகளை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் நேரடியாக கிளம்பி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் நேரடியாக போயிட்டு இறங்கியிருக்காரு. இறங்கினது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்கள் கூடயும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காரு. முதல்ல சரியாக டிசம்பர் 6ஆம் தேதி யுஏஇக்கு நண்பகல் நேரத்தில் போயிட்டு முதல்ல இவர் தரையிறங்குறாரு. அங்கே தரையிறங்கினதுக்கப்புறமா யுஏயோட பிரசிடென்ட் கிட்ட முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு புறப்படுறாரு. யுஏயில் இவரை வரவேற்கிறதுக்கு தடபுடலான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புடின் யுஏஇ ரீச் ஆனதும் அவரை கௌரவிக்கிற விதமாக அந்த இடத்துல யுஏயோட ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஏர் ஷோ நடத்தியிருக்காங்க. அதில் ரஷ்யாவோட ட்ரை கலர் ஃப்ளாகை வானத்தில் ஸ்ப்ரே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த விதமாக இவருக்கு கௌரவம் கொடுக்குற விதமாக ஆர்ட்லரி கன்ஸையும் நிறைய கன்ஸையும் ஒரே டைமில் ஃபயர் பண்ணி விளாடிமிர் புதினுக்கு ஒரு தடபுடலான வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கேருந்து நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு கிளம்பி போன புதின் அங்கே சவுதி அரேபியாவோட க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் கூட மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காரு. முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, சவுதி அரேபியா கூடிய சீக்கிரத்தில் பிரிக்ஸில் சேர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் நினச்சாங்கன்னா உலகத்தோட ஆயில் மார்க்கெட்டையே ஒரு உழுக்கு உழுக்கி வைக்கலாம்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் இந்த டைமில் சந்திச்சிருக்கிறது யுஎஸ்க்கு ஒரு பக்கம் வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு நாடு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யுஎஸ் அந்தளவுக்கு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு நாடுகளும் இப்போ ஒன்று கூடின்றதுன்றது கிட்டத்தட்ட யுஎஸ்க்கு பிடிக்காத விஷயமே சொல்லலாம். நிறைய பேர் யுஎஸ்க்கு எதிராக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐசிசியால் ஒன்றுமே பண்ண முடியலையே, அப்படி இப்படின்னு பேசி வச்சுருந்தீங்க, எல்லாத்தையும் இந்த மனுஷன் ஒரே டைமில் உடச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்று இருக்கின்ற மாதிரி இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்ப மாஸ்கோவுக்கு போகிற விளாடிமிர் புதின் இன்றைக்கி, அதாவது டிசம்பர் 7ஆம் தேதி ஈரானோட பிரசிடென்ட் கூட ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையை ரஷ்யாவில் வச்சே பேச போகிறாங்க. அதோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். புதின் ரஷ்யாவிலேருந்து இந்த யுஏஇக்கு போகிற வரைக்கும் அவரோட ஸ்பெஷல் ஃப்ளைட்டை 4 SU-35 விமானங்கள் எஸ்கார்ட் பண்ணி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ரஷ்யாவோட பிரசிடென்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்ததுக்கப்புறம் போகிற முதல் நாடுகள்னால் இந்த ரெண்டு நாட்டையுமே சொல்லலாம். யூயூவி, அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். இந்த அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ன்றது ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன் வகையில் வரும். இந்த தொழில்நுட்பமானது உலகத்தில் சில நாடுகள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லலாம். அதில் முக்கியமான நாடுகளாக இருக்கிறது அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, நம்மளோட இந்தியா கூட இப்போ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணிட்டு வரது சொல்லலாம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் இப்போ அடுத்ததாக வந்து சேர்ந்துருக்கிறது ஈரான். ஈரான் முதல் முறையாக 2022 நாங்கள் ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோனை ரெடி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதோட ப்ரோட்டோடைப்பை உலகத்துக்கு காமிச்சாங்க. அதை பார்த்ததும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஈரானை அப்படியே போட்டு ஒட்டுமொத்தமாக மட்டம் தள்ளுற மாதிரி அவங்களோட செய்திகளை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட மார்க் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஈரானால் இதெல்லாம் சுத்தமாக முடியாது, ஈரானால் பேச்சு மட்டும்தான் பண்ண முடியும், ரஷ்யாவோட உதவி இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் சில ஊடகங்கள் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவே உதவி பண்ணாலும் ஈரானால் இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரோனையும் தயாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரானை அவங்களால எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஈரானை குறைச்சி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரோட வாயையும் அடைக்கிற மாதிரி ஈரான் உண்மையிலே இப்போ அந்த அண்டர் வாட்டர் ட்ரோனை உலகுக்கு ப்ரோட்டோடைப்பாக இல்லை அவங்களோட ஆர்மியில் இன்டெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக ஈரான் இப்படி ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினாக இந்த அண்டர் வாட்டர் ட்ரோனை ஈரான் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, கடல் கண்ணி வெடிகள் அகற்றுறதுக்கும், தேவைப்பட்டால் இந்த அண்டர் வாட்டர் ட்ரோனை ஒரு சூசைட் ட்ரோனாக மாற்றி அட்டாக் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன் வந்து அதிகபட்சமாக 150-200 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு கன்வென்ஷனல் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் எந்த அளவுக்கு ஆழத்தில் போகுமோ அதே அளவுக்கு ஆழத்துக்கு இந்த ட்ரோனாலையும் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன் பெர்ஷியன் கல்ஃபில் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரானுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பெர்ஷியன் கல்ஃப்ன்றது ரொம்பவே ஷேலோவான, அதாவது ஆழம் குறைஞ்ச கடல் பகுதினு சொல்லலாம். இந்த கடல் பகுதியில் நிறைய கண்ணி வெடிகள் மேபி இப்போயும் இருக்கலாம். ஒருவேளை ஈரானுக்கு எதிரான ஒரு போர் வரப்போ அமெரிக்காவும் இல்லை இஸ்ரேலோ அதோட நட்பு நாடுகளோ இந்த இடத்துல நிறைய கண்ணி வெடிகளை ப்ளேஸ் பண்ணி வைக்கலாம்.
இப்படிப்பட்ட இந்த கண்ணிவெடிகளை மொத்தமாக அகற்றுறதுக்கு இந்த வகை ட்ரோன்கள் எங்களுக்கு ரொம்பவே பெரிதாக பயன்படும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வகை ட்ரோன்களை சூசைட் ட்ரோனாக மாற்றி யூஸ் பண்ணால் அது எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஈரான் அவங்களோட ஸ்டைலில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த ட்ரோனானது அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்க ட்ரோன் தான். ஏன்னா இந்த ட்ரோனால் ஒரு தடவை லான்ச் செய்யப்பட்டால் 24 மணி நேரம் வரைக்கும் ஆப்ரேஷனலாக இருக்க முடியும். இதோட ரேஞ்சுமே கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரோனுன்றது எதிரி நாடோ கப்பல்களுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா எதிரி நாட்டோட சப்மரீன்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துன்றதுல எந்த விதமான டவுட்டுமே நம்ம யாருக்கும் வேணாம். அடுத்ததாக ஈரான் அவங்களோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். என்னென்னா ஈரானோட நாட்டில் இருக்கவங்கள விண்வெளிக்கு அனுப்பணுன்ற திட்டத்தில் நம்ம இந்தியா எப்படி நம்மளோட இந்தியர்களை அனுப்பணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி முயற்சிகளை ஈரானும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட முதல் கட்டமாக ஒரு பயோ கேப்சூல், இந்த வீரர்களை கொண்டு போகிற ஒரு பயோ கேப்சூலை சக்ஸஸ்ஃபுல்லாக அட்மாஸ்பியருக்கு லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிலோமீட்டர் தூரத்துக்கு லான்ச் பண்ணி அதை கீழே சேஃபாக கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் முறையாக ஈரான் இந்த வகை டெக்னாலஜியில் பண்ணியிருக்க ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். ஈரானோட ஸ்பேஸ் ஏஜென்சி தான் இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க ஈரானோட ஸ்பேஸ் ஏஜென்சி சார்பில் தயாரிக்கப்பட்ட சல்மான்ற லான்ச்சரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சரை வச்சு தான் இப்படி ஒரு டெஸ்ட் இவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரஷ்யாவோட SU-24M வகை பாம்பர்ஸை உக்ரைன் சக்ஸஸ்ஃபுல்லாக பேட்ரியால் மிசைல் சிஸ்டம் வச்சு டெஃபீட் பண்ணியிருக்கிறதா நேற்று ஒரு மிகப்பெரிய கிளைம் வச்சுருக்காங்க. இன்னும் ரஷ்யா சார்பிலிருந்து இதை எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல, எந்த ஒரு நியூஸும் சொல்லலை. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு உக்ரைன் மீடியா சார்பிலையும் உக்ரைனோட ஆர்மியுமே அஃபிஷியலாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒடிஷா போர்ட்டுக்குள்ளே நாங்கள் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருப்போன்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வச்சுருந்த இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் தான் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க, ரஷ்யா ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு முக்கியமான விமானத்தை நாங்கள் அழிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த SU-24 வகை விமானங்களை வச்சு தான் ரஷ்யா இந்த உக்ரைன் மேலே மிகப்பெரிய அட்டாக்ஸை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேசிக்காக இந்த SU-24 ரஷ்யா எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பாம்பர் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிகப்படியான கைடட் பாம்ஸையும் அதிகப்படியான அன்கைடட் பாம்ஸையும் கொண்டு போயிட்டு உக்ரைனியன் நிலைகள் மேலே கண்ணா பின்னன்னு தாக்குதல் நடத்திட்டு வர்றதுக்கு இந்த பாம்பர்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சம்பவத்தை நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கலாம். உண்மையிலேயே உக்ரைனியன்ஸ் சப்போஸ் இந்த விமானத்தை வீழ்த்தியிருந்தாலும் இதில் மிகப்பெரிய உண்மை ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா, இந்த வீழ்த்தப்பட்ட SU-24 விமானன்றது SU-30 விமானங்களை எஸ்கார்ட் பண்ணி தான் வந்திருக்கு. பேசிக்காக SU-30 விமானங்களை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டாக்கு அனுப்புகிறப்போ, முக்கியமான டார்கெட்ஸை குறி வச்சு நடக்கிற அட்டாக்கு அனுப்புகிறப்போ அதை எஸ்கார்ட் பண்ணி இந்த மாதிரி SU-24 விமானங்கள் அனுப்புவாங்க. அப்படி வந்த இந்த SU-24 தான் இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்திருக்கு. அந்த SU-30 இதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த SU-24 வெறும் ஒரு விமானத்தை மட்டும்தான் சுட்டு வீழ்த்தினதா உக்ரைனியன் மீடியா சார்பிலையும் உக்ரைனோட ஆர்மி சார்பிலையும் சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த ஒரு விமானமும் அந்த இடத்துல எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் போயிருக்கு. ஸோ ஒரு விமானத்தை ரஷ்யா இழந்திருந்தாலும் அவங்களோட மற்ற முக்கிய விமானங்கள் எல்லாமே சேஃபாக போயிருக்கு. இந்த இடத்துல பேட்ரியாட்டோட நிறைய மிசைல்ஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா மல்டிபிள் ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணி தான் அவங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு அட்டாக்கை பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு மிசைல் போயிட்டு தான் இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டை அடிச்சிருக்கும். ஸோ உக்ரைனுக்குமே இது ஒரு வகையில் லாஸ்ன்னு தான் சொல்லலாம். இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு இது எந்த விதத்தில் பின்னடைவாக இருக்குன்னா, இவ்வளோ நாள் ஒடிஷா போர்ட் மேலே ரஷ்யா நினச்சாங்கன்னா போய் தாக்குதல் பண்ணிட்டு வரலான்ற நிலைமை தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ரஷ்யாவும் இந்த ஒடிஷா போர்ட் மேலே இந்த கிரெயின் டீலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களால எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணி அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் புதுசாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்து வச்சிருக்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் இன்னொரு யோசனையை அதிகமாக்கியிருக்கலாம். ஒருவேளை உக்ரைனுக்குள்ளே அடுத்த செட் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய அட்டாக்கும் இந்த உக்ரைன் சார்பிலிருந்து ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக நடத்தப்படலை. ரஷ்யா ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்லேருந்தே அவங்களோட பாம்ஸை ட்ரா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளைம் இந்த உக்ரைனியன்ஸ் வச்சிருக்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு தலைவலியை கொடுக்குன்னே சொல்லலாம். இந்த சம்பவத்தை காரணமாக வச்சு ரஷ்யாவை இன்னும் வெறுப்பேற்ற மாதிரி உக்ரைனியன்ஸ் என்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் பிளாக்ஸி மேலே பறக்கிற உங்களோட எந்த விமானங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ்கோவாக்கு 2022 என்ன ஆச்சோ அதே தான் இனிமே உங்களோட விமானங்களுக்கும் நடக்கும். இந்த மாஸ்கோவான்றது ரஷ்யாவோட ஒரு மிக முக்கியமான கப்பல்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கப்பலை நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வச்சு 2022 உக்ரைனியன்ஸ் பெரிய அளவுக்கு சேதப்படுத்திட்டாங்க. அதை இன்னமும் ரஷ்யாவால் சரி பண்ண முடியல. அதுக்கு சரி பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்குன்னு தான் ரஷ்யன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை திரும்ப இந்த இடத்துல இழுத்து இதே உக்ரைனியன்ஸ் எச்சரிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் திரும்ப ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பண்ணுற இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்லாம் ரஷ்யா சும்மா இருப்பாங்களா கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் 1-2 நாளுக்குள்ளே ரஷ்யா சார்பிலேருந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும், நாங்கள் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய தாக்குதலை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸில் இந்த விமானம் தாக்கப்பட்டது மட்டும்தான் ஒரு பெரிய விஷயமா, அதாவது உக்ரைன் நிறைய இடத்துல அடி வாங்கிட்டு இருக்காங்க அது எதுவுமே சொல்லலை, ஆனால் இந்த ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டுன்னு உக்ரைன் ஒரு கிளைம் வச்சுருக்காங்க.
அந்த கிளைமை இப்போ இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைன் அந்த இடத்துல எவ்வளோ அடி வாங்குது, அவங்களோட பீரங்கிகள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது, எத்தனை விமானங்கள் உக்ரைனோட விமானங்களை ரஷ்யா சுட்டு விழுத்துது, அவங்க வாங்குற அடி எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன நியூஸாக கூட இந்த வெஸ்டர்ன் மீடியாஸில் வரமாட்டேங்குது. உக்ரைன் இதுவே ஒரு சின்ன விஷயத்தை எதனா பண்ணிட்டா கூட அதை ஒரு பெரிய விஷயமா காமிச்சு ப்ரொபகண்டா நியூஸை மட்டும்தான் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா கண்டிப்பா இதுக்கு ரிவெஞ்ச் அட்டாக் கொடுப்பாங்க. ரிவெஞ்ச் அட்டாக் கொடுக்கலனாலும் ரஷ்யா கிட்ட ஆயிரக்கணக்கான விமானங்கள் இருக்கு. ஒரு விமானத்தை இழந்துட்டா அது ரஷ்யன் ஆர்மிக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு நீங்கள் உண்மையிலே நினைக்கிறீங்களா? ஆனால் உக்ரைன் என்ற நாட்டுக்கு அப்படி கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கிறதே ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் மட்டும்தான். என்ன தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுத்தாலும் அவங்களாலையும் நிறைய கொடுத்துட முடியாது. அப்படின்றப்போ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்டை இழந்தாவோ, இல்லை ஒரு ஏர் டிஃபென்ஸ் பேட்டரியை மட்டும் இழந்தாலோ, ஒரு விமானத்தை இழந்தாலோ, ஒரு ஹெலிகாப்டர் இழந்தாலோ உக்ரைனுக்கு அது பெரிய லாஸாக பார்க்கப்படும். ஆனால் இந்த பக்கம் அப்படியே நம்ம ரஷ்யாவை எடுத்தனா, அவங்கக்கிட்ட அவங்க நாட்டுக்கு தேவையான அளவுக்கு, அவங்க நாட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸே கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையுமே அப்படியே உல்டாவாக தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பேசுவாங்க, அப்படி தான் பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, ஈரானோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? உண்மையிலேயே ஈரானால் டெக்னாலஜியில் இந்த அளவுக்கு வளர முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யாவோட விமானங்களை உக்ரைன் சுட்டு வீழ்த்தினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா இதுக்கு ரிவெஞ்ச் அட்டாக்காக என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் ஆர்கே.